ஒரு மண்ணையும் அதோட மைந்தர்களையும் இப்படி ரத்தமும் சதையுமா தமிழ் சினிமாவில் பார்த்து ரொம்பவே காலமாகிறது. அந்த ஏக்கத்துக்கு பதிலாக எழுத்தாளர் பூமணியின் வெக்கை நாவலை தழுவி இயக்குனர் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் உருவாகிருக்க படம் தான் அசுரன். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. படத்தோட ஒன் அண்ட் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை சம்பாரிச்சு வச்சா புடிஞ்சுவாங்க, நிலம் அசையா சொத்துக்களை சம்பாரிச்சு வச்சாலும் புடிஞ்சுவாங்க, ஆனால் கல்வியை கற்றுக் கொடுங்க அதை யாராலும் திரும்ப எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வலிமையான கருத்தோட இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். சிவசாமியான தனுஷும் அவரோட இளைய மகனான சிதம்பரமும் நடுக்காட்டில் பதுங்கி பதுங்கி போகிறதுலேருந்து படத்தோட கதை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அழகான மனைவி மஞ்சு வாரியர், ரெண்டு மகன் ஒரு மகள்னு சந்தோஷமாக இருந்துட்டு வராரு தனுஷ். இந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருக்கிறாரு மஞ்சு வாரியரோட அண்ணன் பசுபதி. ஒரு ஊரில் வடக்கூர் தெற்கூன்னு ரெண்டாக பிளவுபட்டு இருக்குது. அதில் தெற்கூரில் இருக்க எல்லா விவசாய நிலங்களையும் வழக்கம் போல் மிரட்டி வாங்குறாங்க அந்த ஊரோட பண்ணையாராக வர்ற ஆடுகளம் நரேன். அந்த நிலத்தில் மிக பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி கட்டணுங்கிறது அவரோட ஆசை. ஆனால் அதுக்கு தனுஷ் மட்டும் அவரோட 3 ஏக்கர் நிலத்தை எழுதி தரமாட்டேன்னு எதிர்த்து நிற்கிறாரு. எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கி ஆகணும்னு பல குடைச்சல் கொடுத்துக்கிட்டே வராரு ஆடுகளம் நரேன். அவரோட மூத்த மகன் முருகன் தைரியமாக இதை ஏற்று கேட்குறாரு. அதனால் ஆடுகளம் நரேன் போலீஸை வச்சு அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் அதை ஏற்று கேட்காம ஊரில் இருக்க எல்லாத்தோட காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் முருகன் வீட்டுக்கு வந்தாலும் அடுத்த நாளே கொடூரமாக கொலை செய்யப்படுறாரு. மகனை கொன்னவங்கள பழிதீர்க்க விருப்பம் இல்லாமல் மனசுக்குள்ளேயே புழங்கிட்டு இருக்கிறாரு தனுஷ். ஆனால் அவரோட ரெண்டாவது பையன் அண்ணனை கொலை செஞ்சவங்கள அப்பா பழிதீக்காமல் கோழையாகவே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி சிதம்பரம் கோபத்தில் செய்கிற காரியத்தால் தனுஷோட குடும்பமே தலைமறைவாயிருது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிச்சு கம்பீரமாக தனுஷ் எழுந்து வராரு அப்படிங்கிறதான் மீதி கதை. தனுஷை பற்றி சொல்லணும்னா, எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கும் கனக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு மிக அருமையான ஹீரோனே சொல்லலாம். ஒரு வயதான கதாபாத்திரம்னாலும் சரி, ஒரு இளமையான கதாபாத்திரம்னாலும் சரி, அவரை அடிச்சுக்க யாருமே இல்லை. குறிப்பாக தாடியும் மீசையும் வச்ச தனுஷோட தோட்டத்தில் நம்ம வெற்றிமாறனையே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேற லெவலில் அவர் நடிச்சிருப்பார். தனுஷோட மனைவியாக வர்ற மஞ்சு வாரியர் தெக்கத்தி பொண்ணாவே படத்தில் வாழ்ந்திருக்காங்க. என்னோட பிள்ளைக்கு பதிலாக அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் அவனை கொண்டு போட்டிருந்தா கூட இந்த ஊருக்கே கெடா வெட்டி சோறு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப தென்னாவட்டாக பேசுகிற அவங்க இருக்கிற ரெண்டாவது பையனும் கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயத்துலேயும் அவங்கள மிஞ்சவே முடியல. சேச்சியை கேரளா பக்கம் போக விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அவரோட இளைய மகனானும் அண்ணனோட கொலைக்கு பழிவாங்கிற ஆக்ரோஷ தம்பியாகவும் கென் கருணாசை ஒரு குட்டி தனுஷனே சொல்கிற அளவுக்கு பூந்து விளாட்றப்பார். மேலும் இன்னும் கொஞ்ச நேரம் வந்திருக்கலாமா அப்படிங்கிற வக்கீல் கேரக்டரில் பிரகாஷ்ராஜும், பசுபதி, பாலாஜி சத்திவேல், ஆடுகளம் நரேன், பவன், இயக்குனர் வெங்கடேஷ், இயக்குனர் சுப்பிரமணிய சிவா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் முத்திரை பதிக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேல்ராஜோட ஒளிப்பதிவு. அவருக்கு உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. கோவில்பட்டி காட்டுக்குள்ளே உட்காந்து கதையை கேட்குற மாதிரி ஒரு பெரிய அனுபவத்தை நம்மளுக்கு அவர் கொடுத்துருப்பார். கதையை தொந்தரவே செய்யாத குட்டி குட்டி பாடலோட பின்னணி இசைக்கும் மற்ற படங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே மெனக்கெட்டிருக்காரு ஜி வி பிரவாஸ்குமார். நடிக்கிறதெல்லாம் ஓரம் கட்டிட்டு பேசாமல் முழு நேர இசையமைப்பாளராக மாறுறதே அவருக்கு நல்லதுன்னு தோணுது. என்னடா படத்தில் குறையே இல்லையான்னு கேட்குறீங்களா? ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நெளிய வைக்கிற மாதிரி இருக்குங்க. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஃபைட்டில் இளையமான காப்பாற்றுறதுக்காக தனுஷ் அத்தனை அடியாட்களோட மோதுறதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடியெல்லாம் வெற்றிமாறன் கூட்டணியில் பொல்லாதவன், ஆடுகளம், வடசனை படங்களுக்கு அடுத்து வெறுமனே அல்லங்க, அடுத்த லெவல் படம்னே சொல்லலாம். மற்றவங்களோட கதையை திருடி பஞ்சாயத்தில் அவமானப்படுறது, கொரியன் பட டிவிலாம் பார்த்து சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தலையில் முக்காடு போட்டு ஓடுறது, இந்த மாதிரியெல்லாம் படத்தை எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் திருந்தணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழில் அசுரனாக மாறி இருக்கிற வெக்கை அளவுக்கு சிறப்பான அதோட வீரியமான கதைக்களங்கள் கொண்ட பல 100 நாவல்கள் நம்மகிட்ட இருக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.